இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, விரிவாக்கம், மேம்பாடு எல்லாமே வந்து யாரை அழித்து வருதுன்னா, யார் சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறாங்களோ அந்த மக்களை அழித்து தான் வளர்ச்சி உருவாகும். நீங்க நகரத்துல உனக்கு ஆத்து ஆத்து அகலப்படுத்தினா யார தூக்கி சாவடிக்கிறீங்க, காடு நல்லா இருக்குன்னா யாரை தூக்கி சாவடிக்கிறீங்க, யாரை அழித்து யாருக்கான வளர்ச்சி என்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்திய சமூகத்துல சாதியும் வர்க்க ஒடுக்குமுறையும் இரண்டரை கலந்திருக்கின்றது. இப்ப இவங்களுடைய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களும் வந்து என்னன்னா தொழிற்சங்கம் வைத்து போராடி இருக்கிறார்கள். அங்க இடதுசாரி தொழிற்சங்கம் இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நீங்க வந்து 48ல் வந்து எஸ்டேட் ஒழிப்பு சட்டம், விடுதலைக்கு பிறகு எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் வருது. எஸ்டேட் ஒழிப்பு சட்டம் வந்தா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, வந்து அன்றைக்கே வந்து இந்த கம்பெனியுடைய அதிகாரத்தை வந்து அரசாங்கம் கையில் எடுத்திருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா பட் ஏதோ ஒரு சட்ட ரீதியா ஒரு ஓட்டைகளை பயன்படுத்தி அதை கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அதற்கு பிறகு என்னன்னா, ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போராட்டம் நடக்குது அந்த பகுதியில. மக்கள் தங்களுடைய தொழிற்சங்க உரிமைக்காக, போராட்ட உரிமைக்காக, கூலி உரிமைக்காக போராடி போராடி இட்லிக்காக போராட்டம் நடத்தினா இருக்குது. இட்லி போராட்டமே சொல்றாங்க, அதை காலைல டிஃபன் போடுறதுக்கான டைம் மாஞ்சோலையில மாஞ்சோலையில வந்து கிளாஸ் வந்து நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அப்படியே அமைதியா கை கட்டிலாம் உட்காந்துருக்கல. அவங்க ஒரு தொழிலாளியாக உரிமைக்காக தொடர்ந்து போராட்டங்கள் வந்து நடந்திருக்கின்றது. எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எப்படி அவங்க சம்பளம் கொடுக்கறது என்ன, இப்படியான ஒரு போராட்டங்கள் படிப்படியா நடந்திருக்கு. அது உச்சபட்சம் உங்களுக்கு தெரியும் வந்து 1999 வந்து மாஞ்சோலை தொழிலாளர் நடத்தின பேரணி, டாக்டர் கிருஷ்ணசாமி பங்கேற்றார். எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பழனிலாம் அந்த பேரணியில பங்கெடுத்தாங்க. ஒரு 17 உயிர்களை தாமிரபரணி அடிச்சு சாவடிச்சு கொண்டது தமிழ்நாடுடைய அரசாங்கம் காவல்துறை. எத்தனை பேருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கூடிய வேலையை பண்ணலாம் தெரியுமா? 300க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சி ஜெயில தூக்கி போட்டாங்க. அவங்க பெயில் எடுக்கிறதுக்கு நாதி இல்லாம இருந்தது. அரசின் அடக்குமுறை எவனாங்க? அந்த நேத்தா அவங்ககிட்ட வரும்போது பேசிட்டு இருந்தேன், ஏன் இதை வந்து போராட்டம் நடத்த முடியல? இப்ப நம்ம கேட்கலாம், ஏங்க நீங்க போராட வேண்டியது என்னன்னா, அவர் சொல்றது கேட்ட பார்த்தா கேட்கற ஆளுதான் வந்து நாடு சாவணும். ஏன்னா சொல்றாரு, யோ நாளும் போராட்டத்தை பார்த்தவையா? ஒடுக்குமுறை அனுபவித்தவன், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அரசின் ஒடுக்குமுறை அனுபவித்தவர்கள், உயிர் பலியை கண்டவர்கள்,